మామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామునమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరా యోనిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుక్మవ్యామోహదస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోద్భగవతోశ్చదైకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువతయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నఃకులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంఘ్రియుగళం ప్రణమామి మూర్ధ్నా భూతం శరస్య మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాం హృదేణుపరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం తద్వాత్తదంతీ షడగోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువణి దినాడెండ్రుం తింకురుహూరెండ్రుం అరువిణియ వన్పొరుణలెండ్రుం అరుమరేహళందాది செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூறு பேணும் இனத்தாரை அல்லாதிரைந்தேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்றே சடகோவன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற காந்திகளும் சோலை மதுளரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ்மறைகளாயிரம் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொய்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயர் நிலையும் தக்க நெறியும் தடையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருவையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம்சயதிராடீந்து தத்ரேதித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகே சகிருத்த சகஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாக்ஞயா ஸ்ருதிஹிர சூரியுக்த சாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்தலக்பண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் ஷடகோபசூக்தேஹ சஹஸ்ர சத்சங்க்யக பாஷ்யகாரம் சடாரி நாமானம் அஹம் பிரபத்தே. பிரியோஹி ஜ்ஞானினோத்யர்த்தம் அகம் சச மம பிரியா என்பதாக பகவத்கீதையிலே கண்ணன் சாதிக்கிறார். ஞானியா இருக்கிறவன் இருக்கானே, அவனுக்கு நான் மிகவும் பிரியமானவன், அவனும் எனக்கு பிரியமானவன், அத்தியர்த்தம் பிரியமானவன். அத்தியர்த்தம் அப்படின்னா வாக்கினாலே சொல்ல முடியாத அளவு பிரியமானவன். ஞானிக்கு எங்கிட்ட எத்தனை அளவு பிரீதி இருக்கு அப்படிங்கிறத வாக்களாலே சொல்லவே முடியாது. கடல் அளவு இருக்குமா, ஆகாசம் அளவு இருக்குமா அப்படின்னா வேடிக்கையா கேட்பார்கள். ஆனா இது அப்படிலாம் கிடையாது. எனக்காக எல்லாவற்றையுமே துறந்து விட்டு அங்க இருக்கிற இந்த போகங்களை எல்லாம் துறந்து விட்டு பகவானே வேணும் அப்படின்னு இருக்கிறவர் பகவான் கிட்ட எத்தனை பிரீத்தி வச்சிருப்பான், அத்தனை அளவு பிரீத்தி பகவானுக்கு இவன் கிட்ட இருக்கான். இவன் எல்லாத்தையும் விட்டுட்டானே, விட்டுட்டு நம்ம கிட்ட வந்து பிரீத்தி வச்சிருக்கானே, இவனுக்கு நான் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறதுனால பகவானும் பதிலுக்கு ஒன்னுக்கு பத்து மடங்காக பிரீத்தி வைக்கக்கூடியவன் அவன். பகவானே கேட்கலாம், துர்வாச மகரிஷியிட்ட கேட்கிறதா ஸ்ரீமத் பாகவதத்துல வரும், எனக்காக சகல சுகத்தையும் துறந்து விட்டு குடும்ப சுகத்தெல்லாம் துறந்துட்டு பிராகிருத சுகங்களையெல்லாம் விட்டுட்டு நான் பகவானுக்காக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு என்கிட்ட இருக்கானே, என்கிட்ட ஆசை வச்சிருக்கானே, அவனுக்கு நான் என்ன பண்ண போறேன், நான் அவன் பக்கம் இல்லாமல் அவன் பட்சபாதம் இல்லாமல் நான் வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கறான். அதனால துர்வாசர் துர்வாசர்கிட்ட சக்கரத்தை ஏவிட்டு
அம்பரீஷ மகரிஷி, அம்பரீஷ ராஜா இருந்தார் இல்லையா, அந்த ராஜா கிட்ட அத்தனை பிரீத்தி வச்சிருக்கா பகவான். அந்த ராஜா கிட்ட வச்சிருக்கிற பிரீத்தி துர்வாசர் கிட்ட கோபமா மாறும் அப்படின்னு பாகவதத்துல பார்க்கிறோம். அதனால எம்பெருமானுக்கு அத்தனை பிரீத்தி இருக்கு, அந்த பிரீத்தியினுடைய வெளிப்பாடாக பிரணயித்வம் அப்படிங்கிற குணம் இருக்கு, ரொம்ப ஆசை வச்சிருக்காங்க. நிருபாதிக்கான பிரணயித்வம் அப்படிங்கிற குணம் இருக்கு. அந்த குணத்தை சொல்றது இந்த திருவாய்மொழி. எந்த அளவு ஆசை அப்படின்னு கேட்டா, பக்தர்கள்லாம் ஒண்ணுமே செய்யாட்டா கூட ஏதோ பெருசா செஞ்சதா நினைக்கக்கூடிய அளவு ஆசை. பெருமாளுக்காக நல்ல புஷ்பங்கள், நல்ல சந்தனங்கள், நல்ல மாலைகள், நல்ல ஆபரணங்கள், நல்ல திருப்பரியட்டம் வஸ்திரங்கள், இதெல்லாம் பகவானுக்கு பார்த்து பார்த்து நிறைய சமர்ப்பிக்கணும். பெரிய பெரிய திவ்ய தேசங்கள் எல்லாம் போனா எல்லாம் அத்தனை விசேஷமா இருக்கு. பெருமாளுக்கு இன்னைக்கு சாத்தின் இருக்கிற வஸ்திரம் என்ன விலை தெரியுமா? இது 50,000 ரூபா அப்படிங்கிறான். இந்த திருவாபரணம் அப்படின்னா, இந்த திருவாபரணம் 15 லட்சம் ஆச்சு, இந்த திருவாபரணம் 20 லட்சம் ஆச்சு அப்படின்னா சொல்றா. விலை உயர்ந்த திருவாபரணம், விலை உயர்ந்த வஸ்திரங்கள், அதெல்லாம் பெருமாளுக்கு சாத்தினா உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. பெருமாள் ஆச்சரியமா சேவை சாதிக்கிறார். இன்னைக்கு மாலை, இந்த உற்சவத்துக்கு மாலை மாத்திரமே கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா ஆச்சு அப்படிங்கிறான். அந்த நிறைய செலவு பண்ணி நல்ல மாலை, புஷ்ப மாலை சொல்றேன். அந்த மாதிரி விசேஷமாக பெருமாளுக்கு எல்லாம் சமர்ப்பிச்சா எல்லாம் அவனுக்கு பொருந்தும். பகவானுக்கு எத்தனை வேணாலும் சமர்ப்பிக்கலாம், விசேஷமான திரவியங்கள். சலுகை அப்படின்னா கூட ரொம்ப விசேஷமான நிறைய நெய் எல்லாம் போட நெய் பெய்து முழங்க வெளிவாக விசேஷமான சலுகை எல்லாம் சமர்ப்பிக்கலாம். விசேஷமான பழங்கள், விசேஷமான புஷ்பங்கள் எல்லாம் ரொம்ப விசேஷமா நிறைய செலவு பண்ணி ரொம்ப நல்லா பண்ணலாம். உற்சவத்தை விசேஷமான வாத்தியங்கள் எல்லாம் சமர்ப்பிக்கலாம். அது அத்தனையும் அவனுக்கு பொருந்துங்கிறது தான், வேண்டான்னு சொல்றவன் கிடையாது, எல்லாம் வேணுங்கிறவன். ஆனால் இதையெல்லாம் சமர்ப்பிக்க முடியாமல் ஞானிகள் இருக்கும்போது அப்போ அவாகிட்டையும் பரம திருப்தியா இருக்கான் பகவான். அவா சமர்ப்பிக்கிறத ஏத்துக்கிறான், பெருசா ஒன்றும் சமர்ப்பிக்க வேண்டாம். பூசும் சாந்து என் நெஞ்சமே அப்படிங்கிறார் ஆழ்வார். என்னுடைய மனசுதான் நாம் பூசும் சாந்து, என்னுடைய வாச்சக மாலை இருக்கிய திருவாய்மொழி இதுதான் அவனுக்கு நான் சமர்ப்பிக்கிற மாலை, இதுதான் மாலையா சமர்ப்பிக்கிறேன் நான் நினைக்கல. அவன் இதையே மாலையா ஏத்துட்டு இருக்கான், அவனுக்கு அத்தனை பிரணயித்தம். நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ திருவாய்மொழி சொல்லிட்டோம், எனக்கு அது தவிர வேற மாலை சமர்ப்பிக்க வேண்டாம். நீ உம்முடைய வாக்கு இருக்கையோ அது தவிர எனக்கு வேற பட்டு ஆடை வேற எதுவுமே எனக்கு கிடையாது. உன்னுடைய கைகூப்பு செய்கை இருக்கலையா அதுவே எனக்கு பெரிய ஆபரணம் அப்படின்னு, இதை எல்லாமே பெரிய ஆபரணமாக பகவான் ஆக்கி கொண்டானாம். இந்த பிரணயத்துவத்தினாலே அத்தனை ஆசை இருக்கு அப்படின்னா, நீ இது பண்ண போறோம் எனக்கு அதுவே பரம சந்தோஷம் அப்படின்னு ஆக்கிட்டு காணாம். அந்த பிரணயத்துவ குணத்தை சொல்லக்கூடிய திருவாய்மொழி தான் பார்த்துட்டு இருக்கோம். கோவை வாயால் பொருட்டு என்கிற இந்த ஆச்சரியமான திருவாய்மொழி, இதிலே 5வது பாசுரம். கண்ணி என துயரு காதல் கனகச்சோதி முதலாம் எண்ணில் பல்கலன்களும் ஏலும் ஆடையுமக்தே நன்னிமூ உலகும் நவிற்றும் கீர்த்தியுமக்தே கண்ண நெம்பிரா நெம்மான் கால சக்கரத்தானுக்கே. கண்ணன் எம்பிரான் எமக்கு சுவாமியானவன், கால சக்கரத்தான் அதாவது காலன் போலே யமன் போலே விரோதிகளை முடிக்கக்கூடிய திரு சக்கரத்தை உடையவன். அப்படிப்பட்ட எம்பெருவானுக்கு கன்னியாக அதாவது அழகான துளசி மாலையாக இருக்கக்கூடியது என்னுடைய காதல்தான். அதே போல எம்பெருவானுக்கு ஸ்வர்ணமயமான பிரகாசிக்கக்கூடிய திருமுடி முதல் இருக்கக்கூடிய பலவிதமான ஆபரணங்கள் எல்லாமே என்னுடைய பிரேமம்தான். மாலையாக இருக்கக்கூடியது என்னுடைய ஆத்மாதான் என்ற அர்த்தம். ஆபரணமாக இருக்கக்கூடியது என்னுடைய காதல் தான். அவன் ஏற்கக்கூடிய உத்தமமான பீதாம்பரமாக இருக்கக்கூடியதும் என்னுடைய பிரேமம்தான். மூலகம் போற்றக்கூடிய அவனுடைய கீர்த்தி என்பதும் இதுதான். இப்படி
இவற்றை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறான் எம்பெருமான் என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். கண்ணன் எம்பிரான் எம்மான் காலச்சக்கரத்தானுக்கே அப்படின்னு கடைசி வரி. கண்ணன்னா கிருஷ்ணன், எம்பிரான்னா எமக்கு பிரான் உபகாரம் செய்தவன், எம்மான்னா எனக்கு சுவாமியானவன். காலச்சக்கரத்தான் அப்படிங்கறதுதான் முக்கியம். காலனான யமனான விரோதிகளை ஒழிக்கக்கூடிய திரு ஆழியை உடையவன், பிரதிகூல நிரசன சுவாவனான திருவாழியை உடையனான கண்ணனுக்கு அப்படின்ன. அந்த கண்ணனுக்கு எனது உயிர் இருக்கே அதுதான் கண்ணி அப்படிங்கிற. எனது உயிர்னா என்னுடைய ஆத்மா, என்னுடைய ஆத்மானா நான்கிற ஆத்மா, இந்த ஆத்மா தான் அவனுக்கு மாலை. கண்ணி எனது உயிர், கண்ணினா பூ மாலைக்கு கண்ணின் பேர். என் ஆத்மாவையே தனக்கு மாலையாக எடுத்துக்கொண்டான் அப்படின்னார். இங்க பிள்ளான் சாதிக்கும் போது வெறும் பூமாலை அப்படின்னு சொல்லாமல் தன் திருவடிகளிலும் தன் திருமார்பிலும் திருத்தோளிலும் சாத்தி அருளக்கடவ திருத்துழாய் என்று அப்படிங்கிற. திருத்துழாய் என்னுடைய ஆத்மா அப்படின்னு, வெறும் புஷ்பம் இல்ல திருத்துழாய் புஷ்பம் அப்படிங்கிறது ஆழ்வார்க்கு இங்க விமர்சனமா. திருத்துழாயே தன் திருவடிகளிலும் தன் திருமார்களும் தன் திருத்தோளிலும் தன் திரு கிரீடத்திலும் எல்லா இடத்துலையும் சாத்தின்றான் பகவான். அப்படிப்பட்ட திருத்துழாயாக என்னுடைய ஆத்மாவை, அதாவது நான் என்கிற ஆத்மாவை எம்பெருமான் ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு அர்த்தம். இந்த அர்த்தம் பிள்ளானுக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னா, திருத்துழான்னு சொல்லல கண்ணின் தானே சொல்லிருக்காருன்னா, போன பாசுரத்துல பூன் கண்ணீர் முடிஞ்சிருக்கு இல்லையா, பூந்தன் மாலை நெடுமுடிக்கு புனையும் கண்ணி எனது உயிரே அப்படின்னு முடிஞ்சிருக்கேன். அங்கேயும் ஆத்மாவை தான் சொல்லிருக்கார். என்னுடைய ஆத்மா இருக்கே, அதாவது நான் என்கிற ஆத்மா இருக்கே, இந்த ஆத்மாதான் நல்ல மாலையோடு இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திவ்யமான திருமுடியிலே சாத்தத்தக்க புஷ்ப மாலையாக இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். குளிர்ந்த மாலையாக எம்பெருமான் திருமுடியிலே சாத்தக்கூடிய புஷ்ப மாலையாக என்னுடைய உயிர் இருக்கு அப்படின்னு சொன்னார். என்னுடைய உயிர் இருக்குன்னா என்னுடைய ஆத்மா இருக்குன்னு அர்த்தம். இங்க மறுபடியும் அதையே சொல்ற, கண்ணி எனது உயிர், புஷ்ப மாலையாக எனது உயிர் இருக்குன்னு போன பாட்டிலே சொல்லியாச்சே, இங்க திருப்பி ஏன் சொன்னார் அப்படின்னு பிள்ளை யோசிச்சு பார்த்த, அல்லது பகவத் ராமானுஜர் சாதிச்ச விஷயத்தை நினைச்சு பார்த்த. போன பாட்டில் சொன்னது புஷ்ப மாலை பூந்தன் மாலைன்னு சொல்லியிருக்க, இந்த பாட்டில் சொன்னது துளசி மாலை. அது எப்படி தெரியுதுன்னு கேட்டா, அங்க திருமுடியில புஷ்பம் இருக்கிறத சொன்ன, இங்க எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லல. திருமுடியில இருக்கா, திரு தோல்ல இருக்கா, திரு வடியில இருக்கா, எங்க இருக்குன்னு சொல்லல. சொல்லாதபடினால எல்லா இடத்துலயும் இருக்குன்னு அர்த்தம். குறிப்பிட்டு சொல்லலையோ இல்லையோ, பெருமாளுடைய திருமேனி மொத்தமும் இருக்கக்கூடிய ஆச்சரியமான துளசி. தோழனே மேலும் நன் மார்பில் மேலும் சுடர் முடி மேலும் தாளினை மேலும் தன்னந்துழாயுடை எம்பெருமான் அப்படின்னு ஆழ்வாரை சொல்ற மாதிரி, திருத்துழாயே எம்பெருமான் கிரீட்டத்து மேல சாத்துவா, திருத்தோளில சாத்துவா, திருவடியில சாத்துவா, எல்லா இடத்துலயுமே சாத்தலாம். அப்படிப்பட்ட பெருமை இருக்கோ இல்லையோ, அதனால பெருமான் திருமேனி முழுவதும் சாத்தப்படக்கூடிய பெருமையுடைய திருத்துழாய்தான் ஆழ்வார் என்று சொல்ற. அதனால்தான் கண்ணனுக்கு தன் திருவடிகளிலும் திருமார்பிலும் திருத்தோளிலும் சாத்தியருள கடவ திருத்துழான் அப்படின்னாரு. இங்க திருமுடியை விட்டுட்டார், ஏன்னா அது போன பாசத்துல ஆயிட்ட அப்படின்னால அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் சொல்ற. இப்படி இருக்கக்கூடிய திருத்துழாயாக நான் என்கிற ஆத்மாவை எம்பெருமான் ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு சொன்னார். கண்ணி எனதுயர் அப்படின்னு, காதல் கனகச்சோதி முடி முதலாம் எண்ணில் பல் கலன்களும். கனகச்சோதி சொர்ணமயமாக பிரகாசிக்கக்கூடிய முடினா கிரீடம், அந்த கிரீடம் முதலாக எண்ணில் பல்கலங்களும், எண்ணில்லாத பல ஆபரணங்கள் பிரகாசிக்கக்கூடிய கிரீடம் முதலான எண்ணில்லாத பல ஆபரணங்கள் எம்பெருமானுக்கு இருக்கு இல்லையா. தாழ்வாருடைய இந்த வரி அப்படியே எடுத்துக்கோங்க, கிரீடம் முதலாக பிரகாசிக்கக்கூடிய எண்ணற்ற பல திவ்ய ஆபரணங்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா, எண்ணில் பல்கலங்கள். அது அப்படியே பகவத் ராமானுஜர் சொல்றது பாருங்க, கத்தியத்துல நிரதிசய ஔஜ்வல்ய கிரீட்டமகுட சூடாவதம் சமகர குண்டல கேயகார பேயூர
கடக சீவத்சீதாம்பர காஞ்சீபுன நூபுராத்ய பரிமித திவ்ய பூஷணா அசங்கேயன்னு முதல்ல சொல்லுங்க. அசங்கேயமாக நித்தியமாக எப்பொழுதும் பிரகாசிக்கக்கூடியதான கிரீட்டம் முதலான எண்ணில்லாத ஆபரணங்களை உடைய கிரீட்டம்னு ஆரம்பிச்சேன். கிரீட்ட மகுட சூடாவதா மகரகுண்டல கிரீடிக்கிற கிரியத்துல அழகா சாதிக்கிறேன். அப்படி எம்பெருமானுக்கே இருக்கக்கூடிய பலவிதமான ஆபரணங்கள் அது எல்லாமே எண்ணில் பல்கலங்களும் எல்லாமே என்னுடைய காதல் தான், என்னுடைய பிரேமம், என்னுடைய ஸ்நேகம், எம்பெருமான் கிட்ட நான் வச்சிருக்கிற பக்தி தான் மொத்தம் காதல். கனகச்சோதி முடி முதலா எண்ணில் பல்கலங்களும். அடுத்ததாக ஏழு ஆடையும் அக்குதே, எம்பெருமானுக்கு ஏற்கக்கூடிய ஆடை அப்படின்னா பீதாம்பரம், அதுவும் அதுதான், அதுவும் என்னுடைய காதல் தான். ஏழு மாடை அப்படின்னா எம்பெருமானுக்கே ஏற்கக்கூடிய பீதாம்பரம் அப்படின்னு அர்த்தம். பெரு ஆடையிலையும் எம்பெருமானை யாரும் மிஞ்ச முடியாது. பீதாம்பரதர சர்க்வி சாட்சான் மன்மத மன்மதா அப்படின்னா கிருஷ்ணனை பத்தி சொல்றது ஸ்ரீமத் பாகவதத்திலே. பகவானுக்கு தானே பீதாம்பரஹா அப்படின்னு பெயர். அதனால மஞ்சள் வஸ்திரம், பட்டு வஸ்திரம், அந்த வஸ்திரத்தினாலேயே எம்பெருமானுக்கு அழகு கூடும், அந்த எம்பெருமானாலே அந்த வஸ்திரத்துக்கு அழகு கூடும். அப்படிப்பட்ட திவ்யமான ஒரு வஸ்திரத்தை உடையவன் எம்பெருமான். தத்யதா மகாரஜனம் வாசகா அப்படின்னு உபநிடத்தில் ஒரு வாக்கியம் இருக்கு, அதை ஆச்சாரியர்கள் எடுத்திருக்கா. பொதுவாக நல்லா குங்குமப் பூ போல குங்குமப் பூ எல்லாம் பட்டு சிவந்த வஸ்திரம் எப்படியோ அப்படிப்பட்ட திருமையனுடையவன் அர்த்தம் அதுக்கு. அதையே ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுவா, எம்பெருமானுக்கே அப்படிப்பட்ட திவ்யமான வஸ்திரம் இருக்கு அப்படிங்கிற தாத்பரியத்துல சொல்றது உண்டு. வேதத்துல எம்பெருமானுடைய ஆபரணங்களை பற்றி சொல்லும் போது எம்பெருமானுடைய திருமேனியை பற்றி சொல்ற மாதிரி எம்பெருமானுடைய இந்த திவ்ய பரிவட்டம் வஸ்திரம் அதை பத்தியும் சொல்லியிருக்கு என்பதாக சொல்வது உண்டு. ஏன்னு கேட்டா இப்படிப்பட்ட வஸ்திரமே பெருமானுக்கு தான், நம்ம பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு தான் ரொம்ப அழகான வஸ்திரம், மற்றவர்களை இந்த மாதிரி அழகான வஸ்திரமே கிடைக்காது. அப்புறம் எம்பெருமானுக்கே ஏழு ஆடை, எம்பெருமானுக்கே ஏற்கக்கூடிய ஒரு தனி பெருமையுடைய ஒரு ஆடை இருக்கு இல்லையா, அதுவும் என்னுடைய ஸ்நேகம்தான். நன்னிமு உலகும் நவிட்டும் கீர்த்தி உமப்பே, இந்த பீதாம்பரத்தை எம்பெருமானார் திருவாபரணத்திலேயே சேர்த்துட்டார். கிரீட்ட முகட ஜோதாவதம் ஆரம்பிச்சிடும் போது கடக சீவத்த கௌஸ்துப முக்தாதாமோதர பந்தன பீதாம்பர அப்படிங்கிற, பீதாம்பரங்கிறது ஒரு ஆபரணம், நமக்கெல்லாம் வத்தம் தெரிச்சுட்டு மேல ஆபரணம், ஆனா பீதாம்பரமே ஒரு ஆபரணமா இருக்கான் எம்பெருமானுக்கு, அத்தனை பிரகாசமா இருக்கு, அத்தனை அழகா இருக்கு. அப்ப நன்னி மூவுலகும் நவிற்றும் கீர்த்தி உமக்குதே, நன்னினா கிட்ட போய் மூ உலகும் மூன்று லோகத்துல எல்லாருமே எம்பெருமான் கிட்ட போய் சொல்லக்கூடிய கீர்த்தி, எம்பெருமானுடைய ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய எம்பெருமானுடைய கீர்த்தி இருக்கு இல்லையா, அதுவும் இதுதான், என்னுடைய ஸ்நேகம்தான். எம்பெருமான கீர்த்திக்கு நான் தனியாக எதுவும் சொல்ல வேண்டாம், என்னுடைய ஸ்நேகமே தன்னுடைய கீர்த்தியாக ஆக்கி கொண்டான். அதனால சர்வலோகங்களும் சொல்லி ஏத்தும் தன்னுடைய கீர்த்தியும் மட்டும் இல்லாமல் கீர்த்தி மாத்திரம் இல்லை எல்லாமே என்னுடைய ஸ்நேகம்தான். நன்னி மூவுலகும் சர்வலோகங்களும் அர்த்தம், சாட்சாத்மா அழகாக சாதிக்கிறார். மூவுலகும் திரிவித ஆத்ம வர்க்கமும் அப்படிங்கிறார், மூலகம்னா மூன்று விதமான ஆத்மம், திரிவித சேத்தனா சேத்திரம் சொல்றோம் இல்லையோ, மூன்று விதமான சேத்தனர்கள், மூன்று விதமான ஆத்மாக்கள், பத்தர் முக்தர் நித்யர் அப்படின்னு இவர்கள் எல்லாருமே ஸ்தோத்திரம் பண்றார் எம்பெருமானை. அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமாண்டி ஒரு கீர்த்தி, அந்த கீர்த்தி வந்தே சர்வலோகங்களும் சொல்லி ஏற்றும் தன்னுடைய கீர்த்தியும் மற்றும் எல்லாம் என் காதலே என்கிறார் அப்படின்னு. நன்னிமோ உலகும் நவிற்றும் கீர்த்தியும் அக்னே, இதையெல்லாம் அதுவும் அதுவும் சொல்லி அக்தே அக்னேன்னு சொல்ற அப்படின்னா இது மட்டுமல்ல, நீ என் பெருமாளுக்கு என்னென்ன இருக்கோ இது எல்லாமே என்னுடைய பிரேமந்தான் அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் மட்டுமெல்லாமும் அப்படிங்கிறது சேர்த்துக்கிறேன்.
நந்திமூலகும் நவிற்றும் கீர்த்தி மக்னே கண்ணன் எம்பிரான் எம்மான் கால சக்கரத்தானுக்கே. அப்படிப்பட்ட கால சக்கரத்தான் எம்பெருமானுக்கு இதெல்லாம் இப்படி ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு குணம் இருக்கிறது என்பதாக அர்த்தம். கால சக்கரத்தான் அப்படிங்கிறதுக்கு காலன்னா யமன் அர்த்தம், யமனாக சத்துருக்களை ஒழிக்கக்கூடிய சக்கரம் உடையவன் அர்த்தம். இன்னொன்னு கால சக்கரத்தை உடையவன் அர்த்தம், காலம் அப்படிங்கிற சக்கரத்தை உடையவன். இந்த அர்த்தத்தை பட்டர் சாதித்ததாக நம்ம முன்னாடியே பார்த்தோம். கால சக்கரத்தானுக்கு எதுதான் முடியாது என்றார். அதனாலே கால சக்கரத்தானுக்கு இப்படி என் மேல் பிரணயித்துவம் இருக்கிறது என்று அர்த்தம். கால சக்கரத்தொடு வெண் சங்கம் கையேந்தினாய் ஞாலம் ஒற்று முன் விழுந்த நாராயணாய் என்றென்று ஓலமிட்டு நான் அழைத்தால் ஒன்றும் வாராயாகிலும் கோலமாம் என் சென்னைக்கு உன் கமலமன்ன குறை கடலே. போன பாசுரத்துல பிள்ளான் சீ சுத்தி பார்க்கணும். நம்ம பிரதிகூல நிரசன ஸ்வபாவனான திருவாரியை உடையனான கண்ணனுக்கு தன் திருவடிகளிலும் திருமாவிலும் திருத்தோளிலும் சாத்தியரோட கடவுள் திருத்துழாய் என்னுடைய ஆத்மா அசங்கேய நானாவித திவ்ய பூஷணங்களும் சோசித திவ்ய பீதாம்பரமும் சர்வலோகங்களும் சொல்லி ஏற்றும் தன்னுடைய கீர்த்தியும் மற்றும் எல்லாமும் என் காதலே என்கிறார் அப்படின்னு அது. அடுத்த பாசுரத்துல காலச்சக்கரத்தோடு வெண்சங்கம் கையேந்தினார். இந்த பாசுரத்திலே ஆறாவது பாசுரத்திலே கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு விஷயத்தை சாதிக்கிறார். இதுவரை சொல்லிட்டு வந்ததை காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமாக சாதிக்கிறார். சத்ருக்களை ஒழிக்கக்கூடிய காலனாக இருக்கக்கூடிய திருச்சக்கரம் மற்றும் வெண்மையான சங்கம் ஆகியவற்றை உன்னுடைய கையில் ஏந்திய எம்பெருமானே அன்றொருகால் உலகம் மொத்தத்தையும் உண்டு உமிழ்ந்த நாராயணனே என்று இப்படியெல்லாம் நான் உன்னை கூப்பிடுவேன், ஓலமிட்டு சத்தமிட்டு கூப்பிடுவேன். அப்படி நான் உன்னை அழைத்தால் நீ வருகிறாயோ? நீ ஒன்றும் வாராயாகிலும் நீ வரவில்லை ஆனாலும் என்னுடைய சிரசுக்கு என்னுடைய தலைக்கு தாமரைப்பூ போன்ற உன்னுடைய திருவடிகள்தான் ஒரு பெரிய அலங்காரமாக இருக்கின்றன. நீ என்னை விட்டு பிரிந்து வராமல் இருக்க நினைத்தாலும் உன் திருவடிகள் என் சிரத்தை விட்டு பிரியாதபடி எப்பொழுதுமே இருக்கின்றன. சர்வசக்தியான உன்னாலும் கூட இதை விட்டு போக முடியாமல் என்னோடு நீ சேர்ந்திருக்கிறாயே என்பதாக அர்த்தம். சர்வஜனாய் சர்வசக்தியாய் இருந்த உன்னாலும் விஸ்லேஷிக்க ஒன்னாத திருபடி என்னோடே சம்ஸ்லேஷித்தருளினாய் என்கிறார்னு இந்த பாட்டு. அதனால்தான் பிள்ளை அப்படி சாதிக்கிறார். நீ சர்வசக்தியா உன்னால என்னாலும் முடியும், ஆனா என்னை விட்டு பிரிய முடியல, என்னோட சம்ஸ்லேஷி என்னோட சேர்ந்திருக்கேன். நான் இந்த பாட்டுல என்ன இருக்குன்னு கேட்டா, கால சக்கரத்தோடும் வெண்சங்கம் கையேந்தி நான் ஆழ்வார் வந்து பெருமாளை கூப்பிடுறேன். எப்படி கூப்பிடுறேன்னா, கால சக்கரத்தோடு வெண்சங்கம் கையேந்தினாய் அப்படின்னு. அப்புறம் ஞாலமுற்றும் உண்டு விழுந்த நாராயணா என்றென்று ஓலவிட்டு, நாராயணா உலகம் முழுக்கத்தையும் உண்டு விழுந்தவனே, கால சக்கரத்தை உடையவனே, என் சங்கத்தை கையில் எந்தினவனே, இப்படி எம்பிடுவனுடைய சர்வஜத்துவம் சர்வசக்தித்வம் முதலான பெருமைகளை எல்லாம் தெரியும்படியான திருநாமங்களை எல்லாம் சொல்லி ஓலவிட்டு நான் அழைத்தால் இப்படி சத்தம் போட்டு நான் கூப்பிடுறேன், ஆனால் ஒன்றும் வாராயாகினும் நீ வரல, நீ வரணும்னு நினைக்கலை அப்படின்னு அர்த்தம். அதாவது நீ வாராயாகிலும், இந்த பாசத்துக்கு அர்த்தம் சொல்லிச்ச கொஞ்சம் கவனிச்சு சொல்ல வேண்டியதா இருக்கு. நீ வரவில்லைனாலும் கோலமாம் என் சன்னிக்கு உன் கமலமன்ன குறை கடலே, தாமரைப்பூ போன்ற உன்னுடைய திருவடிதான் என்னுடைய தலைக்கு கோலமாக ஆபரணமாக இருக்கு. வாராட்டா நீ வராட்டா கூட உன் திருவடி ஆபரணமா இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? அவன் வந்தாதானே திருவடி ஆபரணமா இருக்க முடியும். அவன் வராமல் இருக்கச்சு உன் திருவடி ஆபரணமா இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, அதுக்கு சாதிக்கிற வராட்டானா என்ன அர்த்தம் கேட்டானா, ஒன்றும் வாராயாகிலும் ஈசத்தும் வாராதிருக்க நினைப்பாயாகிலும் நான் இப்படி அழைத்தாலும் வராதிருக்கும்படி இப்போது விசிலேஷிக்க நினைப்பாயாகிலும். வராதாயிலும்னா வரவேண்டாம் நினைக்கிறான் நான் எம்பெருமான்,
அவன் எத்தனை கூட்டாலும் அவர்கிட்ட போக வேண்டாம் அப்படின்னு நீ நினைச்சா கூட உன்னால போகாம இருக்க முடியாது. ஏன்னா நீ வந்துட்டு தான் இருக்க. சில பேர் வர வேண்டாம் வர வேண்டாம் நினைச்சே வந்துருவான். அப்படி பார்த்துக்கோ முடியும் லோகத்துல. அந்த மாதிரி எம்பெருமான் பிரணயிப்பத்தினால என்ன பண்றான், ஆமா இவன் கூட்டா போகணுமா அப்படின்னு நினைச்சிருந்தா கூட கடைசியில் அங்க வந்துருவான். அப்ப நீ வராட்டா கூட உன் திருவடி எனக்கு கிடைச்சிருக்கு. நீ செய்யாத காரியத்தை உன் திருவடி செய்யறது. நீ வரவேண்டாம் அப்படின்னு நினைச்சா கூட உன் திருவடி வந்துடுறதான். கோலமாம் என் சென்னைக்கு உன் கமலமன்ன குறை கழுது. நீ விசிலேஷிக்க நினைத்தாலும் உன் திருவடிகள் என் சிரசை விட்டு போகாது அப்படின்னு சாக்சாத் அவன் சாதிக்கிற. எம்பெருமான் மனசுல போக வேண்டாம்னு நினைச்சா கூட திருவடி வந்து நிற்கும். எம்பெருமான் என்னை விட்டு பிரிஞ்சு இருக்கணும்னு நினைச்சா கூட திருவடி பிரியாமல் எப்பொழுதுமே என்னோட கூடவே சேர்ந்து இருக்கும். அப்படிப்பட்ட பெருமை அந்த திருவடிக்கு இருக்கு. அதனால நீ அப்படி நினைச்சா கூட கோலமாம் என் சென்னைக்கு என் தலைக்கு இதுவே ஆபரணமா இருக்கேன். உன் திருவடியே பெரிய ஒரு திருவடி சாப்பிடையே பெரிய ஆபரணமாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது முன்னாடி பாட்டுல சொன்ன மாதிரி இது ஆபரணம் அதெல்லாம் இருக்கட்டும் அந்த விஷயம் சொல்ற. ஆனா இப்ப விரக திசையில மாதிரி பேசுற. அதனால இது ஒரு அர்த்தம் இந்த பாசுரத்துக்கு. ஒன்றும் மாறாயாகனா நீ ஒன்றும் வர வேண்டாம்னு நினைச்சா கூட திருவடி. அதாவது உண்மையில பெருமாள் திருவடி தான். பெருமாளையே நம்மளுக்கு ஏழை பண்ணிட்டு வந்து நமக்கு அனுகிரகம் பண்றது திருவடி தானே. பாதுகாசத்துல பாதுகையை சொல்றேன். பாதுகை எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, ராமன் வந்து அனுகிரகம் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறான் பரதன். பரதன் வந்து கூப்பிடுற ராஜ்யத்துக்கு திரும்பி வரணும். கூப்பிடும் போது பிரஜைகளை எல்லாம் கூட்டுக்கிறேன். மந்திரிகள் வசிஷ்டர் முதலானவர்கள், மகரிஷிகள், சுமந்தர முதலான மந்திரிகள், தன்னுடைய தாய்மார்கள், அது தவிர அங்க இருக்கக்கூடிய பிரஜைகள் மக்கள் எல்லாரையும் கூட்டிட்டு போய் ராமனை திருப்பி வர சொல்ற. ஆனா பெருமாள் வரலையே. ஏன்னா வரத்துக்கான சங்கல்பம் இல்லை. இப்ப இந்த பாசுரத்துல சொன்ன மாதிரிதான், வராதிருக்க நினைப்பாயாகிலும் போக வேண்டாம். ஏன்னா அப்பாவுக்கு தசரத சக்கரவர்த்திக்கு சத்திய சந்தர்ப்பத்தை சம்பாதிக்கணும். அவர் பொய் சொன்னார்னு இருக்கக்கூடாது. அவர் கொடுத்த வரனை சத்தியமாக்கணும். அது மாத்திரமில்ல, தேவர்கள் காரியம் ஒன்று இருக்கு, ராவண சம்ஹாரங்கள்லாம் பண்ணி ஆகணும். இப்படி பலது இருக்கிறபடினாலே எம்பெருமான் போக வேண்டாம் அப்படின்னு நினைச்சான். ஆனால் பாதுகை என்ன பண்றதுன்னு கேட்டான். தானாக வந்திருக்கு. தானாகவே முன் வந்து பரதனுடைய சிரஸ் வந்து உட்காந்துருத்தான். பாதுகையானவர் உட்காந்துட்டார். ஏன்னா வனமிகாவனாதிச்சதா அப்படின்னு பதே எனக்கு மனேனமே வனமிகாவனாதிச்சதா இதீவ பரிகாய தன் இவகுருதே ஸ்வயம் யத்புரா பதத்ரமிதமாஸ்ரயே அப்படிங்கிற. பெருமாள் நான் வரவேண்டாம் வரவேண்டாம் நினைச்சா கூட பாதுகையானவர் அந்த திருவடியை விட்டுட்டு பரதனோட கூட வந்துட்டார் அப்படின்னு. ஏன்னா அவருக்கு அத்தனை பிரணயிப்போம். பரதன் எத்தனை ஆசையோட கூப்பிடுற. ஒரு குழந்தைகள் நம்முடைய குழந்தைகள் தானே. நம்முடைய குழந்தைகள் இத்தனை ஆறு ஆசையோடு கூப்பிடும் போது நம்ம போகாம இருக்கலாமா அப்படிங்கிறதுக்காக அவர் கிளம்பிட்டார். ஆனா பாதுகை கிளம்பும் போது என்ன கஷ்டம்னா திருவடி விட்டு அவர் பிரியணும். ஆனா பாதுகை திருவடி விட்டு பிரிஞ்சதே கிடையாது. திருவடி விட்டு பிரியவே பிரியாத பாதுகையானவர் இப்ப திருவடி விட்டு பிரிஞ்சு வரணுமே அப்படின்னா பதேன கிம் அனையனமே அப்படிங்கிறார். என்ன திருவடி எனக்கு வேண்டி கிடக்குறதுங்கிறாராம் பாதுகை. என்ன கேட்டா குழந்தை இப்படி இருக்கேன். குழந்தை கேட்கும் போது அம்மாவோட என்ன பண்றான், நம்ம பையன் கஷ்டப்படுறான் அப்படின்னா பாத்து காட்ட நீங்க தள்ளி பண்ணி சட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவ போயிடுவான். நான் கஷ்டப்படணுமே அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படுங்க பரவாயில்ல, பையன் கஷ்டப்படுறதை சாங்கிக்க முடியாது. அதனால அவனுக்கு நான் வந்து என்ன செய்யணுமோ அதெல்லாம் நான் செய்யறேன், நீங்க உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் அதை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றா இல்லையா. ஏன்னு கேட்டா வாத்சரியம். அந்த மாதிரி பாதுகைக்கு அந்த மாதிரித்துவ பிரயுக்தமான ஒரு வாத்சரியம் இருக்கான். பாதுகை தான் அம்மா, திருவடி தான் அப்பா. இதை சொல்ற பல இடத்துல சுவாமி தேசியன் இப்படி சொல்ற. திருவடி ஆனவர் என்ன பண்ற, நான் பெருமானோட தான் போவேன், நான் அங்கதான் இருப்பேன், நான் சத்தியத்தை தான் காப்பாற்றுவேன் அப்படிங்கிற. ஆனா பாதுகையானவர் என்ன பண்றாரு, எனக்கு குழந்தைதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நேர அதை விட்டுட்டு இங்க வந்து சாரம். அதுக்கப்புறம் திருவடி திரும்பி வந்தப்புறம் 14 வருஷத்துக்கு அப்புறம் தான் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிறேன். அப்போ அதேனக்கும் அனேனமே வனமிகா வனாதிச்சதா, வனத்துக்கு போறேங்கிறார் திருவடி. பாதுகையானவர் அவனத்துக்கு போறேங்கிற. அவனம்னா ரக்ஷணம்னு அர்த்தம். இப்ப வனத்துக்கு போறேன்னா ஆமா என்ன பெரிய வனம், அவனம் தானே பெருசு அப்படின்னு வனத்துக்கு எதிர்ப்பு அவனம் ரக்ஷணம்னு அர்த்தம்.
இதீவ வரிகாயகன் இவவிருதே ஸ்வயம் எப்புரா, தானே பாதுகாவல் பரதன் சிரஸ்ல வந்து உட்கார்ந்தான். பதத்தர் மத்திரிய திருத ஜெகத்ரயம் ரங்கினா, மூணு லோகத்தையும் காப்பாற்றுறதுக்காக அன்னைக்கு பாதுகை எடுக்க முடியும் இது தேவலோகத்துல. ஏன்னா எல்லாத்துக்கும் தர்மம் நடக்கணும்னா ராஜ்யம் நடக்கணும். ஆனா திருலோகத்தையும் காப்பாற்றுறதுக்காக பாதுகை எடுக்க ஒரு ஆச்சரியமான முடிவு. அதனா அது மாதிரிதான் சொல்றேன். இந்த பாசுரத்தை வச்சுன்னு சொல்றேன்னு சொல்றோம். ஆகா அந்த மாதிரியாக நீ வர வேண்டாம் என்று நினைத்த நாம் ஓலமிட்டு நான் அழைத்தா, நீ வர வேண்டாம்னு நினைத்தா கூட உன் திருவடி உண்டு. திருவடிங்கிறது சாதாரணம் இல்லையே. ரங்கநாதனுடைய திருவடி என்ன பண்றது கேட்டா, ரங்கநாதன எல்லா இடத்துக்கும் ஏழை பண்ணி காமிக்கணும். திருவடியினுடைய பெருமை என்னன்னு கேட்டாங்கன்னா, அன்னைக்கு ஒரு நாள் தூத்து போனது எது? திருவடி தானே. அன்னைக்கு ஒரு நாள் உலக கலந்தது எது? திருவடி தானே. இன்னைக்கு ரங்கநாதனை திருவடி எல்லாம் ஏழை பண்ணிட்டு வருது எது? திருவடி தானே. இது பார்த்தா திருவடிக்கு இது ரொம்ப இஷ்டமா. எத் தூத்திய பிரசங்கோத்சுகம் எத் பக்தே ஸ்வஜல ஸ்தலஜமபி எத் தூத்திய பிரசங்கோத்சுகம் அப்படிங்கிற பக்தர், எத் பக்தேஷு அஜல ஸ்தலஜம் அபி, பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னா ஸ்தலம் என்ன ஜலம் என்ன தெரியாதான். விடுகிடும் ஓடி வந்துடுவார். காவேரிக்குள்ளேயும் புகுந்து ரங்கநாதன் காவேரியில் இறங்கி அந்த பக்கம் போய் சீகரோரம் போய் அங்கவே அனுகிரகம் பண்ணுற. அல்ல இறங்கினா நாம என்ன பண்ணுவோம்னா, இறங்கினா சேர் இருக்கா, மண் இருக்கா, கால் நனையுமா நனையாதா, எத்தனை பார்ப்போம். பக்தர்கள் விஷயத்துல எதை பத்தியும் பார்க்கறது கிடையாது. தெருவுல சுத்தம் பண்ணியிருக்காளா, அழகா கோலம் எல்லாம் போட்டிருக்காளா, போனா கால அழுக்கு படுமா படாதா, எதுவும் இல்லாமல் அவர் பாட்டுக்கு உற்சவத்துக்கு வர. எத் பக்தேஷு அஜல ஸ்தலஜம் அபி தூத்திய பிரசங்கோத்சுகம், தூத்து போனோம் அப்படின்னா உடனே கிளம்பிடலாம் பாண்டவர்களுக்காக. அவ்வளோ பெருமை, குழந்தைகளுக்காக எது வேணா செய்வான். அந்த மாதிரி அப்படிப்பட்ட உன்னுடைய திருவடி சொல்லியும் அது என்னுடைய தலைக்கு ஆபரணமாக இருக்கு. நீ வர வேண்டாம் நினைச்சா கூட என் தலைக்கு இந்த ஒரு ஆபரணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். ரெண்டு அர்த்தம் சாதிக்கிற, அதுல இது ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் பிள்ளானே சாதிக்கிற. ஆசிரித விரோதி நிரசன சுபாவமான சங்க சக்கராதி திவ்யாயுதோ பேதனாய் காருண்ய சௌஹார்த சௌசீல்யாதி கல்யாண குல விசிஷ்டனாய் இருந்தனே, இப்படி என்னோடு சம்சேஷியாது ஒழிந்தாலும் உன்னுடைய சத்தையே எனக்கு சர்வபோக்கியமாம்படி என்னை பண்ணி அருளினாய் என்ன உமாம். இன்னொரு அர்த்தம் சொல்ற இந்த பாட்டுக்கு, நான் உன்னை கூப்பிடுறேன் ஓலை விட்டு நான் எழுத என்னென்ன சொல்லி கூப்பிடுறேன், காலச்சக்கரத்தோடு மின்சங்கம் கையேந்தினாய் ஞாலமுட்டும் உண்டு விழுந்தாய் நாராயணா என்றென்று ஓலமிட்டு நான் அழைத்தால் ஒன்றும் வாராயாகல. நான் எத்தனை அழைச்சாலும் நீ ஒன்றும் வரல. நீ வரலைன்னா கூட கோலமா மென்சென்னிக்கு உன் கமலமன்ன குறை கடலே அப்படிங்கிற, அதாவது நீ வராட்டா கூட உன்னுடைய திருவடி தாமரை, தாமரை போன்ற ஒரு திருவடி இருக்கோ என் சிரசுக்கு அலங்காரம், அதாவது அதுவே எனக்கு நிரட்டி செய்ய போக்கியம் என்று நான் ஆசக்தனா இருப்பேன். நீங்க வராட்டா கூட, நீ எத்தனைதான் வராட்டா கூட, நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா உன் திருவடி தான் எனக்கு சிரசுக்கு ஒரே ஆபரணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதுவே பரம போக்கியம் நினைச்சு அதுலேயே சந்தோஷப்பட்டு இருக்கேன். இப்ப என்ன அர்த்தம் ஆச்சு அப்படின்னு கேட்டா, நீ நேர வந்து எனக்கு முகம் கொடுக்காட்டா கூட உன் திருவடியே பரம போக்கியம்ங்கிற எண்ணத்தை எனக்கு கொடுத்துட்டீங்களோ, அந்த எண்ணத்தை கொடுத்தபடினால அதனாலேயே வந்து எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதுவே உன்னுடைய ஒரு பெரிய பெருமை அப்படிங்கறதாக அர்த்தம். இப்ப கோலமாமின் சென்னைக்கும் உன் கமலமன்ன குறைகள்லாம் தாமரைப்பூ போன்ற உன்னுடைய திருவடியானது என் தலைக்கு ஆபரணமாகும் அப்படிங்கிற எண்ணத்தை நீ எனக்கு கொடுத்துட்டிய. இதான் போக்கியத்துவம். போக்கியத்துவம்னா என்ன அப்படிங்கிறதா, பிரணயத்துவம் சொல்றவங்க இல்லையா, பிரணயத்துவத்தினாலே போக்கியத்துவம். போக்கியத்துவம்னா என்னன்னு கேட்டா, சாப்பிட்றது போக்கியத்துவம் கிடையாது. நம்ம அதை அனுபவிக்கிறோம் இல்லையா, அது போக்கியத்துவம் கிடையாது. அதை அனுபவிக்கும் போது அந்த ஒரு எண்ணத்தோடு கூட அனுபவிக்கிறோம் இல்லையா, அதுதான் ஜீரா சாப்பிட்றவன் எல்லாமே அதை அனுபவிக்கிறாங்கிறது கிடையாது. சாப்பிட்றதுங்கிறது வேற, போக்கிங்கிறது வேற. இது மாதிரி கோயிலில் போய் பெருமாள் சேவிக்கிறதுங்கிறது வேற, பெருமாளை அனுபவிச்சு சேவிக்கிறது அப்படிங்கிறது வேற. இப்ப என்ன சொல்றாருன்னா, உன நான் சேவிக்கல, ஏன்னா நீ கிட்ட வரல, நான் ஓலம் விட்டு நான் அழைத்தால் ஒன்றும் வாராயாது கிட்ட வரல, ஆனா உன் அனுபவத்துல எனக்கு எந்த குறைவும் இல்லை. எம்பெருமான் கிட்ட வரலையே நான் நினைக்கல, எம்பெருமானுடைய திருவடி எனக்கு இருக்கு, எனக்கு என்ன குறை. அந்த தாமரை பூ போன்ற எம்பெருமானுடைய திருவடியே என் தலைக்கு எப்போதுமே ஆபரணமா இருக்குமே அப்படின்னு அதையே நினைச்சு நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். அதுல சொன்ன மாதிரி என்னைக்குமே இந்த சந்தோஷங்கிறது, இன்னொரு விதத்தை பார்த்தா சந்தோஷங்கிறது கிட்ட வந்தாத்தான் சந்தோஷங்கிறதே கிடையாது, நினைப்பு தான் உண்மையிலேயே ஒரு சந்தோஷம்.
தீபாவளி வரப்போகுதுன்னா, தீபாவளி வரப்போகுதுன்னா குழந்தை சந்தோஷம், வந்துட்டா என்னங்கிறது தெரியாது. வந்தவா தூங்கிடும், அவனை எழுப்பத்துக்குள்ள படாதவாறு படம், கரெக்டாக எழுப்பி குளிக்க வைக்கிறதுக்குள்ள குழந்தைகள்லாம் எழுந்துக்காது. ஆனால் மறுநாள் தீபாவளி, மறுநாள் தீபாவளி முன்னாள் சொல்லிட்டே கோயில், அது குழந்தைகளுக்கு பெரிய ஆனந்தமா. அந்த மாதிரியாக அந்த எதிர்பார்ப்பு, ஆன்டிசிபேஷன், ஆன்டிசிபேஷன் இஸ் பெட்டர் தேன் ரியலைசேஷன், எதிர்பார்ப்புன்னு ஒன்று கொள்ளு. அந்த மாதிரி இந்த அனுபவத்தில் என்னன்னு கேட்டா, நேரடியாக அந்த வஸ்து கையில் கடிச்சு அனுபவிக்கிறோங்கிறத காட்டிலும் மானசமான அனுபவங்கிறது ரொம்ப சிரேஷ்டம். அது எனக்கு பூர்த்தியா இருக்கு, அந்த அனுபவத்தை எனக்கு நீ பூர்த்தியா கொடுத்துருக்க. வேற மற்ற வஸ்துவெல்லாம் போக்கியமா நினைக்காமல் உன் திருவடியே என் தலைக்கு ஆபரணமாக நான் நினைக்கும்படி நீ என்னை பண்ணி வச்சிருக்காய் அப்படின்னு சார் ராட்சாசன் அழகா சொல்றாரு. அனுபவம் என்ன, நீ இப்படி என்னோட சம்சேஷியாவது ஒழிந்தாலும் எனக்கு வேறொன்றிலும் ருச்சி எண்ணிக்கே உன் பக்கலிலே போக்கியத்தேன் ஆசக்தியாம்படி என்னை உன் பக்கல் நிர்திசைய பிரணையாக்கினாய் என்கிறார். எனக்கு வேற எதாவது இவர் வந்தா வரலையே, சரி வேற எங்கேயாவது போடாமல் இல்லையோ, அதுக்கு நேரம் வேற எதிலும் போக்கியத்த புத்தி இல்லாமல் அப்படி இவன் கிட்டேயே போக்கியத்த புத்தி இவன்தான் சாம போக்கியம் பரமபோக்கியம் அதே அனுபவிச்சிருக்க. இத்திருவாய்மொழியிலே அவனுடைய பிரணயத்துவத்தை சொல்லான்னு இருக்கேன். இதுக்கு நடுவில் ஒரு கேள்வி கேட்கிற, இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, இந்த பாட்டுல இந்த அர்த்தம் இருக்கும்போது என்ன சொன்னாருன்னு, எனக்கு எம்பெருமான் கிட்ட ரோ ஆசை நிறைய இருக்கு, எனக்கு பரம போக்கியனா எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு சொன்னதாச்சு. ஆனா இந்த திருவாய்மொழியில முதல்ல இருந்து என்ன சொல்லிட்டு வர்றாருன்னா, பெருமான் என்கிட்ட பிரணையா இருக்கான், பெருமான் என்கிட்ட ஆசையை வச்சுக்கான், நான் என்னுடைய மனசையே ஏத்துக்கிறான், என்னுடைய வாக்கையே ஏத்துக்கிறான், வேற எதுவும் அவன் தேவைப்படுறது இல்லைன்னு பெருமாளுக்கு என்கிட்ட பரம பிரணயம் இருக்குங்கிறது சொல்லிட்டு வர. ஆனா இப்ப என்ன ஆச்சு கேட்டானா, எனக்கு பெருமாள் கிட்ட இருக்க பிரணயம் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப இந்த திருவாய்மொழியை எதை சொல்லிட்டு வர்றாரு அப்படின்னா, அதுதான் சுவாமி சொல்ற, அந்யோன்ய ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரணயத்துவம் பிரயோகி ஜானினோத்தியர்த்தம் அகம் சஜமாப்பிரியான்னு, அதுதான் முதல்ல பகவத்கீதையில சொன்னேன். அதாவது பகவானுக்கு நம்ம கிட்ட எத்தனை பிரீத்தி இருக்கோ அத்தனை பிரீத்தி நமக்கு பகவான் கிட்ட, நமக்கு பகவான் கிட்ட எத்தனை பிரீத்தோ அத்தனை பிரீத்தி பகவானுக்கு நம்ம கிட்ட இருக்கும். ஒரு விதத்துல பார்த்தோம்னா பகவானுக்கு நம்ம கிட்ட எவ்வளவு பிரீத்தி இருக்குன்னு இதை வச்சுனே தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னு கேட்டா, நமக்கு எவ்வளவு பிரீத்தி இருக்கோ அவ்வளவு பிரீத்தி தான் அங்கேயும் இருக்கும், பகவான் நம்ம கிட்ட எவ்வளவுதானே இருக்கும். பிரயோகி ஜானினோத்தியர்த்தம் அகம் சஜமம், நம்ம எவ்வளவு பிரீத்தி இருக்கிறோமோ அவ்வளவு பிரீத்தியை கட்டாயம் பகவான் இருப்பான். அத்தியர்த்தம், ஞானியானவன் அத்தியர்த்த பிரியம் வைக்கிறான், ரொம்ப அளவு கடந்த பிரீத்தி வைக்கிறான். அப்ப பகவானும் ஞானி கிட்ட அளவு கடந்த பிரீத்தி வைக்கிறான். அதான் மகா ஜானிகள் ஆழ்வார்கள் கிட்ட எல்லாம் பெருமாள் பேசுறார், எழுந்து நடக்கிறார், நான் பாய சுருட்டின்னு ஓடி போறார் அப்படின்லாம் இருக்கு. ஏன்னா இவ அத்தனை பிரீத்தி வச்சிருக்க அப்படின்னு. அப்புறம் யார்கிட்ட பேசுமோ அவகிட்ட பேசுற, யார்கிட்ட பேச வேண்டாமோ அவள்கிட்ட பேசாம கடாட்சம் பண்ற. அதனால இவாளுக்கு ஏத்த மாதிரி தான் பெருமாள் நடந்துருக்கார். அதனால இந்த இடத்துல ஆழ்வார் பண்றது பெருமாளுடைய பிரணயத்துவம் மாத்திரம் இல்ல, தன்னுடைய பிரணயத்துவத்தையும் சேர்த்துதான் சொல்ற அப்படின்னு வச்சுக்கணும். அதுக்கு இந்த பாட்டு தான் நல்ல ஆதாரமாக இருக்கு. என்னுடைய ஆத்மாத்மீயங்கள் உனக்கு சிரச்சந்தனாதி போக்கியங்கள் ஆனா போலே, உன்னுடைய ஆத்மாத்மீயங்கள் எனக்கு சர்வ போக்கியங்களாய் ஆயிற்று. இப்படி என்னுடைய உயிரியே உனக்கு பரம போக்கியமா இருக்குண்டியும், என்னுடைய வாசகத்தையே நீ மாலையாக எடுத்துண்டியோ, அந்த மாதிரி உன்னுடைய திருவடியே எனக்கு போதும், வேற எதுவும் வேண்டாம், நீ வாராயாகிலும், நீ வராட்டா கூட பரவாயில்ல, உன் திருவடியே எனக்கு போக்கியங்கிற எண்ணத்தை எனக்கு கொடுத்தாலையோ இந்த எண்ணமே போதும், வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். என்னுடைய பிரீத்தியே நீ ஏற்றுனா மாதிரி உன்னுடைய அந்த எனக்கு தந்த அந்த எண்ணத்தையே நான் வச்சு திருப்தி அடையணும். எனக்கு சர்வ அந்யோன்ய சௌமனஸ்யம் உண்டாம்படி உன்னுடைய பிரணயத்துவம் என்னை நிறைய பிரணையாக்கித்து. உன்னுக்கு உனக்கு என்கிட்ட இருக்கிற ஆசையானது என்ன ஆச்சு பண்ணிட்டு அப்படின்னா, எனக்கு உங்ககிட்ட அத்தனை ஆசையை உண்டாக்க பண்ணி. ஏன்னா எப்பவுமே அவர் நம்ம கிட்ட பிரணையா இருக்கவே தான் நாம ஆசை வைக்கலாம். இது ஒரு ரிஷி ப்ரொஃபேஷன் மாதிரி தான். அதாவது என்ன கேட்டா, ஒருத்தர் நம்ம கிட்ட பிரீத்தி வச்சாதான் நம்ம பதில் குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவோம் கேட்டா, யார் கொஞ்சம் கிட்ட தான் வரும், யார் முறைக்கிறாலும் வாகிட்ட வர. அந்த மாதிரியாக ஒருத்தர் நம்ம கிட்ட பிரீத்தியா இருந்தாதான் நாம வாகிட்ட இருக்கும் பிரீத்தா. பகவான் நம்ம கிட்ட வச்சிருக்க பிரணயத்துவம் இருக்குல்ல, அது ஆழ்வார் பார்த்தா இவரும் அவர்கிட்ட அத்தனை பிரணயத்துவம் இருக்க முடியாது அப்படிங்கிறாக அர்த்தம். ஆக இப்ப ரெண்டாவது அர்த்தம், இந்த முதல் அர்த்தத்துல ஒன்றும் வாராயாகிலும் அப்படின்னா, நீ ஒன்றும் வரமாட்டேன்னு நினைச்சாலும் உன் திருவடி வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது அர்த்தத்துல ஒன்றும் வாராயாகினா, நீ வரல வரலையே ஆனாட்டா கூட உனக்கு உன் திருவடியானது எனக்கு கிடைச்சிட்டு என் மனசுனாலே அர்த்தம். என் மனசுனால அதே பரமபோக்கியம் நினைச்சுட்டே இருக்கேன், நீ ஒன்றும் வர வேண்டாம், நான் உன்னை நினைச்சிட்டு இருக்கேன் அதுவே போதும் அப்படின்னு. நீ அதான பண்ணிட்டு இருக்க, நான் எதுவுமே சாமிக்காட்டா கூட, நான் புஷ்பமே சாமி கூட என்னுடைய வாக்கையே புஷ்பமாக்கிட்டு இருக்கேன்,
ஆபரணமே சுவாமி கிட்ட கூட என்னுடைய மனசையே ஆபரணம் ஆக்கியிருக்கேன் இல்லையா. அந்த மாதிரி நான் என்ன பண்றேன்னா, நீயே வராட்டா கூட உன்னுடைய சிந்தை என் அதையே நான் உன்னுடைய திருவடி இருக்குங்கிறத என்னுடைய சிந்தை இருக்கு இல்லையா, அதை வச்சிருந்தே நான் திருப்தி ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்றது ரெண்டாவது. இப்போ ஒன்றும் வாராயாகணும்னா ஒன்றும் வரமாட்டேன் நினைத்தாயாகினும் அப்படின்னு முதல்ல அந்த நினைத்தாயாகணும்னு ஒன்று வச்சுக்கணும். இங்க ரெண்டாவதுல அந்த கஷ்டம் இல்லை, நீ வரல அப்படிங்கிற அப்படியே ஒத்துமில்லை. முதல்ல வந்திருக்கான் வரமாட்டேன்னு நினைச்சா கூட வந்துட்டான்னு அர்த்தம், ரெண்டாவது வரலைனாலும் அப்படின்னு ரெண்டாவது அர்த்தம் வந்து முதல் அர்த்தத்தை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் பொருத்தம் அதிகமா இருக்கு அப்படின்னால அதை ரெண்டாவதாக சாதித்த என்பதாக இந்த விஷயத்தையும் சாக்ஷா சுவாமியே இங்க சாதிக்க. கோலமாவென்சன் நீக்கு உன் கமலமன்ன குறை கடலே. கமலமன்ன அப்படின்னா கமலம் போன்றதான தாமரை பூ போன்றதான இந்த அர்த்தம். குறை கடல்கள் நீட்டி மண் கொண்ட கோல வாமனா குறை கடல் கை கூப்புவார்கள் கூட நின்ற மாயனே. விரைகள் பூவும் நீரும் கொண்டு ஏத்த மாட்டேனேலும் உன் உரைகள் சோதித்திரு உருவம் என்னதாவி மேலதே என்பதாக அடுத்த பாசுரம். விஸ்தாரமான திருவடிகளை முன்னொருவால் எம்பெருமான் மீட்டி உலகத்தை அடைந்தார். அப்போது இந்த பூமியெல்லாம் மகாபலியரிடம் அபகரித்து தன்னதாக்கி கொண்டார். அப்படிப்பட்ட சுந்தரமான வாமன பெருமானே எம்பெருமானுடைய கூட இருந்து கைகூப்புவார்கள் பக்கத்திலே இருந்து கைகூப்பும்படி நிற்கின்ற ஆச்சரியமான மாயனே, நான் நல்ல மனத்தோடு கூடிய புஷ்பமும் நல்ல மனத்தோடு கூடிய ஜலத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு உன்னை ஸ்தோத்திரம் செய்து உனக்கு அவற்றை எல்லாம் சமர்ப்பிக்க வேண்டும். ஆனால் அதெல்லாம் நான் செய்யாமல் இருந்தாலும் என்னுடைய வாக்கினை ஜெயிக்கும்படி வாக்குக்கும் மேற்பட்ட பிரகாசமான உன்னுடைய திருவேணியானது என் மேலே இருக்கிறது, என்னுடைய ஆத்மாவின் மேலே இருக்கிறது என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். குறை கடல்கள் நீட்டி மண் கொண்ட கோல வாமனா அப்படின்னு வாமன பெருமானை சொல்ற. கடல்கள்னா பாதங்கள் திருவடிகள் அப்படின்னு அர்த்தம். குறை கடல்கள் அப்படின்னா விஸ்திருதமான திருவடிகள் அர்த்தம். சாதாரண திருவடி இல்லை, அன்னைக்கு திரிக்கிறோம் அவதாரத்துல மிகப்பெரிய திருவடிகளை நீட்டி மண் கொண்ட இந்த மண்ணை தன்பக்கம் ஏற்றுக்கொண்ட கோல வாமனா அழகான வாமன பெருமான் என்பதாக அர்த்தம். வாமன பெருமான் ரொம்ப அழகானவர் பிரசித்தார். அடுத்து குறைகடல் கை தூக்குவார்கள் கூட, இதுக்கு பிள்ளான் தாக்கரின் சொல்லும்போது பிரணதஜன பரித்ராணார்த்தமாக அவதீர்ணனாய் அத்தியுத திவ்ய சேஷ்டிதனாய் பக்தேக சமதிகம்யனான உன் திருவடிகளிலே அப்படிங்கிறார். இதுக்கு தாக்கரின் சொல்ற பிரணதஜன பரித்ராணார்த்தமாக அவதீர்ணனாய் பாமனாந்திரன் பக்த ஜனங்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக நான் வந்து அவதாரம் பண்றேன், இந்திரனை காப்பாற்றணும், மகாபலியை காப்பாற்றணும். அது மாத்திரம் இல்லாமல் எல்லார் சிரஸையும் தலை வச்சு ஜனங்கள் எல்லாரும் எல்லார் சிரஸையும் திருவடியை வச்சு எல்லாரையும் காப்பாற்றணும். உலகம் தன்னுடையதுங்கிறத எல்லாருக்கும் காமிக்கணும், நீங்கள் எல்லாரும் என்னை சேர்ந்தவர்கள்ங்கிறத காமிக்கணும். அதுக்காக அவதாரம் பண்ணி அத்தியுத திவ்ய சேஷ்டிதனாய் முக ஆச்சரியமான உலகத்தை அளக்குன்னு சாதாரணம் ஒரு அடியினாலே மொத்த உலகத்தை அளந்துட்டாங்க. ஆச்சரியமான திவ்ய சேஷ்டையை பற்றி சொல்லும்போது கிருஷ்ணாவதாரத்தை காட்டின ஆச்சரியமான சேஷ்டை எங்க இருக்குன்னு கேட்டா வாமனாவதாரத்தில் இருக்கிறார். ஏன்னா திடீர்னு யாச்சரம் பண்ண பிச்சை எடுத்தா அடுத்த தினத்தை பார்த்தா ஒரு பெரிய அடி இறக்கா. இந்த மாதிரி ஒரு ஆச்சரிய கிருஷ்ணாவதாரத்தில் கூட கிடையாது, ஒரே அத்தியூத சேஷ்டிதனான எந்திரமான. அடுத்தது பக்தியேக்க சமதிகம் வினாய், பக்திக்கு மாத்திரமே கிடைக்கக்கூடியவன். இது ரெண்டாவது வரையுடைய அர்த்தம். குறைகடல் கைகூப்புவார்கள் கூட நின்ற மாயனே, எம்பெருமானுடைய திருவடியிலே கைகூப்புவார்கள் நிறைய பேர் பக்கத்திலே இருக்கலாம். அப்படி எல்லாரோட கூட இருக்கக்கூடிய மா வைக்கும் பேரு வரையல் ஓகே. ஸ்ரீயா சார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு அச்சிந்தியாத்மா பக்தை பாகவதை சக. வைகுண்டத்துல பெருமான் வந்து தனியா இல்ல, பல பக்தர்கள்லாம் இருக்கான். திருப்பார்க்கடம்லயும் பெருமாள் தனியா இல்ல, அங்கேயும் நிறைய பக்தர்கள்லாம் இருக்கான். கைகூப்பக்கூடிய பக்தர்கள் எல்லாரோடையும் இங்கேயும் பூமியிலையும் பெருமாள் தனியா இல்ல, பல பக்தர்கள் இருக்கான், எல்லாரோடையும் பெருமாள் இருக்கான். அப்படின்னா இதன் தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டானா, அவளுடைய கைகூப்புதலை ஏற்றுன்னு இதுவே போறும்னு சொல்லிட்டு இருக்கான். அஞ்சலி மாத்திரத்துக்கே அனுகிரகம் பண்றதுக்காக பகவான் அப்படி வந்து இருக்கான்.
அதனால்தான் பக்தி ஏக சமதி இளைஞர், பக்தியினால் மட்டுமே அடையப்படக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிறது இந்த வரியினுடைய எம்பெருமானுடைய உத்தமமான அந்த குணம் ரெண்டு ரெண்டு வரியில தெரியுது. ஆச்சரியமான திவ்ய சேஷ்டை, ரொம்ப அழகான ரூபம் எடுத்து பக்தர்களுக்காக அவதாரம் பண்ணி அழகான திவ்ய ரூபத்தை எடுத்து ஆச்சரியமான சேஷ்டை பண்ணவன் வாமன பெருமான். அது மாதிரி எல்லாரும் கைகூப்பின் இருக்கா அப்படின்னா, கை கூப்பிடுவான ஏன் கை கூப்பிடா நல்லா கவனிக்கணும், ஏன் கை கூப்பின்ட்டுருக்கானா, கை கூப்பினாலே போருங்கிற அவன் இல்லாட்டானா வேறு கை கூப்பினாலாம் போறாது, 108 பிரதட்சணம் பண்ணணும் அப்படிலாம் பண்ணா மாத்தி மாத்தி 108 பிரதட்சணம் பண்ணணும், வேத முருக பாராயணம் பண்ணணும் அப்படின்லாம் சொன்னா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அப்ப கை கூப்பி சமயம் இருக்காது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா எம்பெருமான் என்ன பண்றான்னா, அஞ்சலியே போரும், அஞ்சலி பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவ பிரசாதினி அப்படின்னு எம்பெருமானுக்கு சட்டுன்னு ஒரு பிரீத்தியை உண்டாக்கக்கூடிய ஒரு முத்திரையா அஞ்சலி முத்திராங்க. அப்போ அது மாதிரி பக்தியோட கை கூப்பினா அதே பெரிய விஷயமா நடக்கக்கூடியது எம்பெருமான் அப்படிங்கறது ரெண்டாவது சொன்ன. அப்புறம் விரைக்குள் பூவும் நீரும் கொண்டு ஏத்த மாட்டேன் எதுவும், விரைனா வாசனை, வாசனையோடு கூட இருக்கு புஷ்பம், நல்ல ஜலம் தீர்த்தம், இதெல்லாம் கொண்டு எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணணும். அப்போ ஏத்த மாட்டேன், ஏத்தனா வாயினாலே ஸ்தோத்திரம், திருவாரணம் பண்ணும்போது வாயினாலே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அந்த ருஷ்பம் சமர்ப்பி அப்படின்னு தானே சொல்றேன், அதனால வாயினாலே திருமணத்தை திருமஞ்சனம் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. அப்போ புருஷ சூப்த யுக்த அபிஷேகம், புருஷ சுத்தத்தோட அபிஷேகம், புஷ்பம் சமர்ப்பிக்கிறான் வச்சுக்கோங்க, அக்னிமேலே புரோகிதம் சொல்லி சதுர்வேதம் சொல்லி மந்திர புஷ்பம் சமர்ப்பிக்கிறேன், எல்லாமே வாயினாலே மந்திரத்தை சொல்லி அப்படியே அதை சமர்ப்பிக்கிறேன், அதுதான் பெருமை. அப்ப நான் எதுவுமே சொல்லியே உன்னை ஸ்தோத்திரம் பண்ணி தானே எல்லாத்தையும் சமர்ப்பிக்கணும், சமர்ப்பிக்கிறது தான் வெறுமை சமர்ப்பிக்கலாமா? அப்போ நல்ல பரிமளமான புஷ்பத்தையும் தீர்த்தத்தையும் கொண்டு சுதிக்க மாட்டேனேலும் ஆராதனம் செய்வதற்கு உறுப்பாக உனக்கு என் பக்கலிலே ஆபிமுக்கியம் உண்டாம்படி சுதிக்க சட்ட நல்லேன் ஆகிலும் அப்படிங்கிற எம்பெருமான் கிட்ட புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னா எம்பெருமான் அதை ஏத்துக்கணுமோ இல்லையோ, அப்ப நம்ம பக்கம் திருமணம் இல்லையோ, திரும்பி இந்த புஷ்பத்தை வாங்கிட்டுக்கணும், திரும்பி இந்த தீர்த்தத்தை ஏத்துக்கணும், அப்ப திரும்பறதுக்கு ஏத்த மாதிரியான ஸ்தோத்திரம் பண்ணணும் எம்பெருமான். அப்படியே வேற காரியத்துல இருந்தா கூட இந்த பக்கம் திரும்பும்படியாக சில ஸ்தோத்திரங்கள் பண்ணி எம்பெருமானை திருப்பி சமர்ப்பிக்கிறேன், சித்திரன் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாங்கிற ஆண்ட கிருஷ்ணன் வேற எங்கேயோ பார்த்துட்டு ஆண்டாள் சொல்ற சித்திரன் சிறுகாலே வந்து அதுல எங்களை பாரு சின்ன சித்திரன் சிறுகாலே காலகட்டத்தில் எழுந்து வந்துருக்கோம், சூரியோதயத்துக்கு அப்புறம் எழுந்து வந்தோமா, இல்ல சூரியோதய காலத்துல எழுந்து வந்தோமா, இல்ல சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்து வந்தோமா, அதெல்லாம் இல்லை, இன்னும் நடுராத்திரி எழுந்து வரா மாதிரி அவ்வளவு சீக்கிரம் எழுந்து வந்தோம், வந்து வந்து மாத்திரம் இல்லை உன்னை சேவித்து உன்னை சேவிச்சிருந்தோம், உன் பொற்றாமரை அடியே உன் திருவடியே நாங்க பார்த்துருக்கோம், வேற எதுவும் எதிர்பார்க்கறது இல்லை. அப்ப எங்களுக்கு என்ன வேணும்னா பொற்றும் பொருள் என்னங்கிறத கேளாய், இப்ப கேளு, இத்தனை வானப்புறம் பெருமாள் திரும்பிக்கிறான், ஆபிமுக்கியம் என்ன வேணும்னு கேட்டான், அப்படி கேளு சொல்றேன், கேளால் பெற்ற மேய்ச்சல் குலத்தில் பிறந்த அப்படின்னு சொல்றேன். அதான் எம்பெருமானை அபிமுகப்படுத்துகிறான்னு வியாக்கியானத்துல சொன்னான், எம்பெருமான் வேற ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க, எம்பெருமான் எதை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னா, இவெல்லாம் வந்திருக்காளே இவாள் கிட்ட நான் பேசும்படி இவளுக்கு என்ன இருக்கு, இவளுக்கு கர்மயோகம் இருக்கா, ஞான யோகம் இருக்கா, பக்தி யோகம் இருக்கா, என்ன இருக்கு, ஏதாவது ஒன்று இருந்தா தானே எம்பெருமான் ஓடி போய் அனுகிரகம் பண்ணணும்னா, ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணா எம்பெருமான் போய் அனுகிரகம் பண்ணானா தபஸ் பண்றா, அந்த மாதிரி இவா ஏதாவது பண்ணாளா, இவன் எதுவும் வந்துருக்கா அவ்வளவுதானே, இப்ப யாரோ ஒருத்தராதுக்கு வெறுமை வந்தானா நம்ம போக மாட்டோம், அந்த மாதிரி இவர் எதுவும் வந்திருக்கார் என்ன தெரியலையேன்னா, அதுக்குதான் ஆண்டவர் சொன்னார், நாங்க எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஆனா சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை செய்து உன் பொற்றாமரை அடியே போட்டும், வேற எதுவுமே எங்களுக்கு இல்லை, எதுவும் இல்லாம திருவிடியே நினைச்சுன்னு வந்திருக்கோம் இல்லையோ, அப்போ எங்ககிட்ட கேள்வி நான் அறிமுகப்படுத்தேன், உன் பொற்றாமரை அடியே எம்பெருமானுடைய போக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு அது தவிர எதுவும் வேண்டாம்னு சொல்லி நீயே வேண்டும்னு வந்திருக்கோம் நாங்க, மற்ற வித மாதிரி தபஸ் பண்ணி 16 வருடம் தபஸ் பண்ணி நீ முன்னாடி வந்த ஒரு வரம் வாங்கிட்டு போறவா நாங்க, நீ தான் வேணும் அப்படின்னு நினைச்சு வந்திருக்கோம், அதனால நாங்க கேட்கிற பொருள் என்னங்கிறது நீ கேட்க அப்படின்னு எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணி அபிமுகப்படுத்திக்கிறேன் இல்லையா. அந்த மாதிரி நானும் என்ன பண்ணணும்னு கேட்டா, புஷ்பத்தை எல்லாம் கையில எடுத்துட்டு உண்மை ஸ்தோத்திரம் பண்ணி உன்னை அபிமுகப்படுத்தி இதை சமர்ப்பிக்கணும், ஆனா அது செய்யல அப்படின்னு, அது செய்யாம இருக்கேன் நான், அப்போ செய்யாவிட்டாலும் விரைக்குள் பூவும் நீரும் கொண்டு ஏத்த மாட்டேன் மேலும் உன் உரைகள் சோதித்திரு உருவம் என்னதாவி மேலதே அப்படின்னா கூட உன்னுடைய திருமையின் இருக்கே அது என்னுடைய ஆவி மேல இருக்கு, என் ஆத்மா மேல இருக்கு என்ன அர்த்தம், என்னுடைய திருமையின உரைகள் சோதித்திரு உருவங்கிற, அதாவது உரைக்கெல்லாம் உரை உரையை கொள்ளுனா ஏற்றுக்கொள்ளணும் ஜெயிக்கக்கூடிய அர்த்தம், எல்லாருடைய வார்த்தையும் ஜெயிச்சுட்டு இன்னும் அதிகமா இருக்கான், எம்பெருமானுடைய திருமையினை அழகுக்கும்
இவாளுடைய வார்த்தை அழகுக்கும் ஒரு போட்டி போட்ட வச்சுக்கோங்க, எத்தனைதான் வார்த்தை சொன்னாலும் அதை பூர்த்தியா சொல்ல முடியாது, அதுதான் ஜெயிச்சு நிற்கும். அப்படி ஒரே கோயில் சோதி பிரகாசமான திருமேனி, அது என் ஆத்மா மேலதானே இருக்கு அப்படின்னு. அப்படின்னா அதுக்கு ஆதாரமாக என்னுடைய ஆத்மா தானே இருக்கு அப்படின்னு. மத் சத்தையே உன் வடிவுக்கு தாரகாதிகளாக நீ ஆசக்தி பண்ணுகிறாய். அதாவது வாங்மனசா பிரிச்சே தேஜோமய திவ்ய ரூபனான உனக்கு என்னுடைய ஆத்மசத்தையே தாரகமும் போக்கியமும் ஆயிற்று என்கிறார் அந்த திருமேனி. இப்படி என் பெருமாள் அந்த திருமேனி கொண்டு போய் என் ஆத்மால வச்சிருக்கேன் பெருமாள், அந்த திருமேனி எனக்கு காமிச்சு என் ஆத்மால வச்சு அதுவே போக்கியங்கிறத காமிச்சிருக்கான். அப்போ அந்த திருமேனிக்கு என் ஆத்மா வேண்டியது பத்தியா அப்படிங்கிற, எப்படி ஆனால் தாரகமான ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது தாரகமான வசூல் இல்லாட்டா அது நிக்காது. அது மாதிரி எந்திரமான் என்ன பண்றான், தன் திருமேனி என் மனசுல வச்சுட்டான், இந்த மனசு இல்லாட்டா அது நிக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தன்னை கொடுத்து நிற்கிறான். மட் சத்தையே உன் வடிவுக்கு தாரகம், நான் இருந்தாதான் உன் முடிவு நிற்கும், இல்லாதான் உன் முடிவு நிற்காது. அந்த மாதிரி நீ ஆசக்தி பண்ணுகிறாய், நீ அந்த மாதிரி உன்னுடைய திருமேனியை என்கிட்ட கொடுத்து வச்சுக்க. எந்திரமான் திருமேனி எடுக்கிறதே இந்த மாதிரி பக்தர்களுக்கு சேவை கொடுக்கணுங்கிறதுக்கு தானே. ஆனால் நீ ஒரு ஆச்சரியமான திருமேனி எடுத்து அதை என்னுடைய ஆத்மாலேயே மேல வச்சுட்டு, ஆத்மா இல்லாட்டா அந்த திருமேனியே நிற்காதுங்கிற மாதிரி அந்த அளவு இந்த ஆத்மாவையே ஆதாரமா வச்சு திருமேனியை என்னிடம் ஒப்படைச்சிருக்க, அந்த அளவு உனக்கு என்கிட்ட ஆசையாக இருக்கு அப்படின்னு சுவாசத்துக்கு. அதிகீதல புண்ணிய கந்த புஷ்ப தோயாதிகளை கொண்டு நான் சில விருத்திகளை பண்ணினால் அவை உனக்கு போக்கியமாக இருக்கை என்றிருக்கேன். நான் ஒரு விருத்தி பண்ணாதிருக்கச்சி, இதெல்லாம் பண்ணா உனக்கு போக்கியமா இருக்கும், ஆனா விருத்தி பண்ணாதிருக்க செய்தேயும் வாங் மனசா பிரிச்சே தேஜோமய திவ்ய ரூபனான உனக்கு என்னுடைய ஆத்மசக்தியே தாரகமும் போக்கியமும் ஆயிற்று என்கிறார். நான் ஒண்ணும் பண்ணல, இதெல்லாம் பண்ணினா நீ ஏத்துப்ப, ஆனா நான் பண்ணல, திருவாரான இப்படின்னா விஷயமா பண்ணல, இருந்தா கூட உன் திருமேனி என் மனசுல கொடுத்துருக்கேன், பரவ போக்கியமா கொடுத்துருக்கேன், அந்த திருமேனி மனசு விட்டு போகமாட்டேங்கிறதான், என் மனசு போயிட்டா என்ன பண்றது அது நினைக்கிறதான். அந்த அளவு நீ வந்து எனக்கு போக்கியமாக இருக்கும்படி பண்ணியிருக்க என்பதாக அர்த்தம். இங்க தாத்பரிய ரத்னாவளி சொல்லும் போது சேதோ கந்தானுலேபஹா ஸ்துதி வஜன கிருத ஸ்ரக்பட்டோஞ்சல்யுபாத்த அலங்கார பிராணவாசி கலிதவர சிரோ பூஷண சேதனேன சீர்ஷ்ணா தத் பாதபீடஹா ஸ்வதனு சதன தாம் ஆத்மரூபே விசன்வன்னு அந்யோன்யாத்மத்வயோகாத் பிரபுரகநிமிஷஸ்திஷ்டபாவோதேன சீஷ்ணா தத் பாதபீடஹ அப்படிங்கிறார். தலையினாலே பாதபீடத்தை உடைவன், அதாவது கோலமா மென் சந்திக்கு ஒரு கமல வண்ண குறைகள்னு சொன்னார் இல்லையா, என்னுடைய தலைக்கு என்னுடைய தாமரை பூ போன்ற திருவடி தான் அலங்காரமாகும். அப்ப திருவடி இருக்கிற இடம் இது பாதபீடம்னு, திருவடி கீழே பாதபீடம்னு ஒன்று இருக்கும், அந்த பாதபீடத்துல திருடைய கோயில் எல்லாம் பார்த்தா தெரியும், அந்த பாதபீடங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும் கோயில் எல்லாம். இன்னும் சொல்லப்போனா அந்த பாதபீடத்துல தான் கட்டுவாளே தவிர திருவடியை கட்ட மாட்டான், வாகனத்துல கட்டும் போதெல்லாம் பெருமாள் கிட்ட கயிறு வச்சு கட்ட மாட்டான், இந்த பாடத்து வீடு பாதபீடத்து கிட்ட சின்னதா வதைவா ஏதோ ஒன்று வச்சிருவான், அதை வச்சுதான் கட்டுவான். எம்பெருமான் திருவடி இருக்கிற இடம் இப்ப பாதபீடம் எது ஆச்சுன்னா என்னுடைய தலைதான் பாதபீடம் ஆகும், ஏன்னா அதுலயே உன் திருவடியை வந்து நீ வச்சிருக்க, அதுக்கு அலங்காரமாக நீ வச்சிருக்க அப்படின்னு அந்த பாசுரத்துல சொன்னாரு இல்லையோ. சீஷ்ணா சத்பாத பீடஹ ஸ்வதனு சதனதாம் ஆத்மரூபே விதன்வன்னு, ஸ்வதனு உன்னுடைய திருமேனிக்கு சதனதாம் இருக்கும் இடமாக என்னுடைய ஆத்மாவை வச்சிருக்கேன். அது இந்த பாசுரத்துல இப்ப சொன்ன பாசுரத்திலே நம்ம பார்த்தோம், உரைக்குள் சோதி திருவுருவம் என்ன தாவி மேலதே அப்படின்னு, என் ஆவி கிட்டதான் உன்னுடைய திருவுருவம் இருக்குன்னு சொன்னாரில்லையோ, அப்ப எம்பெருமானுடைய திருவடி இருக்கிற இடம் எதுன்னு கேட்டா என்னுடைய ஆத்மா அப்படின்னு, எம்பெருமானுடைய திருமேனி இருக்க, எம்பெருமான் திருமேனி இருக்கக்கூடிய ஒரு ஆம் ஒரு கிரகம், அந்த கிரகமாக என்னுடைய ஆத்மாவை ஆக்கியிருக்க அப்படின்னு, இதை விட்டு எம்பெருமானே போக முடியாது, வீட்டை விட்டு வெளில போக முடியாதுங்கிற மாதிரி அந்த அளவு பிரணயத்துவத்தை பண்ணி வச்சிருக்கார் என்பதாக இந்த பாசுரத்திலே சொன்னார். எல்லா பாசுரத்திலையுமே எம்பெருமான் எப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத சொல்ற, கலித வர சிரோ பூஷண சேதனேன அப்படிங்கிறதுனால ரெண்டு பாசுரத்தினுடைய அர்த்தம் முதல்லயே சொல்ற, காதல் கனகச்சோதி முடிமுதலா என்று அனந்தர கதையில் சொல்லுகிற கிரீட முதலான ஆபரணங்களை உடையவன் என்று சொல்லிற்றான் என்று சூச்சிதமாகிறது. அதாவது சுவாமி தேசியன் என்ன பண்றக்க,
ரெண்டு பாசுரத்தை சேர்த்து ஒரே இதுல ஒண்ணு சொல்றேன், கலித வரசிரோ பூஷண சேத்தனேன அப்படின்னு. நாலாவது பாசுரத்துக்கும் அஞ்சாவது பாசுரத்துக்கும் ஆழ்வாரு பொன்னியின் கண்ணி எனதுயிரே கண்ணி எனதுயிர் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ நன்னி மூலகம் நவிற்றும் கீர்த்தியும் வத்தே கண்ண நெம்பிரானம்மான் காலச்சக்கரத்தானுக்கே அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அப்ப இங்க என்ன பண்றாருன்னா சேத்தனே என்ன அப்படின்னார். சேத்தனம் அப்படின்னா சைதன்யம் உள்ளவன், ஞானம் உள்ளவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஞானம் உள்ள ஆத்மா ஒரு பாட்டுல சொன்னார், ஞானத்தை அடுத்த பாட்டுல சொன்னார். ஞானம்னா பக்தி, பக்தினா ஸ்நேகம். அப்ப என்னுடைய ஸ்நேகத்தையே, என்னுடைய ஸ்நேகம்தான் உனக்கு திருவாபரணங்கள், என்னுடைய ஸ்நேகம்தான் உனக்கு ஆபரணம், என்னுடைய ஸ்நேகம்தான் உன்னுடைய கீர்த்தி, இப்படியாக ஏற்றுக்கொண்டிருக்கான்னு அந்த பாட்டுல அஞ்சாவது பாசத்தை சொன்னார் இல்லையா. அதனால சேத்தனேன்னு சொல்றப்படையான சைத்தன்யம் ஆத்மா ரெண்டையும் சொல்றார். ஆத்மாவை பத்தி நாலாம் பாட்டுல சொன்னார், சைத்தன்யத்தை பத்தி அஞ்சாம் பாட்டுல சொன்னார் என்பதாக அந்த ரெண்டையும் சேர்த்து அங்க சொல்லிட்டார். ஆறாம் பாட்டினுடைய சாரம் தான் சீஷ்ணா சத் பாதபீட்டான்னு சொன்னார். ஏழாம் பாட்டினுடைய சாரம் தான் சொதனு சதனதாம் ஆத்மரூபே விசன் நன்மை அப்படின்னு சொன்னார். தன்னுடைய திருமேனியை என்னுடைய ஆத்மால வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த மாதிரியாக சுமே அடுத்து எட்டு வாசனம் சொல்ல போற மேல எம்பெருமானுடைய பிரணயத்துவங்கிற குணத்தை இந்த ஆச்சரியமாக ஆழ்வார் அனுபவிக்கிறார். அழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.